இந்தியாவினுடைய நீதித்துறை வரலாற்றில் சற்றும் எதிர்பாராத வகையில் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தினுடைய 4 மூத்த நீதிபதிகள், நீதிபதி திரு செல்லமேஸ்வர் அவர்கள், ரஞ்சன் கோகாய், குரியன் ஜோசப், மதன் லோகூர் ஆகிய 4 பேர் நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்து தலைமை நீதிபதி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு வழக்குகளை ஒரு குறிப்பிட்ட அமர்வுகளுக்கு மட்டுமே அனுப்புகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். கடந்த ஆண்டு இதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து அதற்கு பின்பு கல்கட்டாவுக்கு மாற்றப்பட்ட திரு கருணன் அவர்கள் இதே போன்ற ஒரு கருத்தைத்தான் வெளியிட்டிருந்தார். நீதித்துறையில் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் மலிந்து விட்டது என்ற கருத்தை மட்டும்தான் சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த ஒரே காரணத்திற்காக அவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாலே ஏகமனதாக தண்டிக்கப்பட்டு ஒரு அமர்வு நீதிபதியாக இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி 6 மாதம் சிறை தண்டனை அனுபவித்து அண்மையில் தான் வெளிவந்திருக்கிறார். இப்பொழுது அதே போன்ற ஒரு கருத்தை இன்னும் சொல்ல போனால் அதைவிட மிகவும் வலுவான மோசமான இந்தியாவினுடைய நீதித்துறைக்கே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கரையை சேர்க்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. நீதி பரிபாலனங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நீதியை வழங்கக்கூடியவர்கள் எந்த விதமான அழுத்தங்களுக்கும் ஆளாகாமல் ஒரு வழக்கை கையாண்டால் மட்டும்தான் உண்மையான நீதி கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் நீதித்துறை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறதுக்கு தன்னாட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அரசுகள் ஆளும் வர்க்கங்கள் தவறு இழைக்கின்ற பொழுது, கொடுமையான தவறு இருக்கின்ற பொழுது, நிர்வாக அமைப்புகள் இந்திய அரசியல் சாசனம் வழங்கிய உரிமைகளை மறுக்கின்ற பொழுது, கடைசி புகலிடமாக ஒரு மனிதனுக்கு ஒரு குடிமகனுக்கு இருக்கக்கூடிய இடம் உச்சநீதிமன்றம் என்று சொன்னால் அவைகள் தான் உச்சநீதிமன்றங்கள் தான் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை அடிப்படை உரிமைகளை கட்டிக்க காக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு. ஆனால் அந்த அமைப்புகளிலேயே மிகப்பெரிய அளவுக்கு பாரபட்சம் காட்டக்கூடிய அளவிற்கு தலைமை நீதிபதி செயல்படுகிறார். தலைமை நீதிபதிக்கும் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. வழக்குகளே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கோடு குறிப்பிட்ட ஒரு சில நீதிபதிகளுக்கு மட்டுமே அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அங்கே நீதிக்கு வேலையே இல்லை என்றுதானே பொருளாகிறது. இதை உடனடியாக சரி செய்யப்பட்டு ஆக வேண்டும். இதை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏதோ ஒரு துறைக்குள்ளே வந்திருக்கிறது, அவர்களே சரி செய்து கொள்ளட்டும் என்று பார்க்க இயலாது. இது ஏதோ ஒரு உச்சநீதிமன்றத்தில் தான் இந்த நிலை என்று பார்க்காமல் இதுதான் இந்தியா முழுமைக்கும் பல இடங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் உயர்நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அடிமட்ட நீதிமன்ற வரையங்களும் இது புறையோடி போய் இந்தியாவில் அரசு அதிகாரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் மூடிபறிக்கக்கூடிய அமைப்புகளாக நீதிமன்றங்கள் மாறுகின்ற காரணத்தினால்தான் ஊழல் மலிந்து போய் ஊழல்களே ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு இந்தியாவில் மாநிலங்களும் மற்றும் பிற அமைப்புகளும் பரிணமித்து வருகின்றன. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்று சொன்னால் இது எளிதாக எடுத்துக்கொண்டு விட்டால் நாளை இதுவே ஒரு மிகப்பெரிய புற்றுநோயைப் போல வளர்ந்து அறுவை சிகிச்சை கூட செய்து குணப்படுத்த முடியாத அளவுக்கு நிலைமைகள் போய்விடும். எனவே உடனடியாக பாரத பிரதமர்
இந்தியாவினுடைய ஜனாதிபதி உட்பட அனைவரும் அமர்ந்து நீதிபதிகள் நியமனத்தில் அவருடைய செயல்பாட்டில் வழக்குகளை போடக்கூடிய விதத்தில் நீதிபதிகளுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே முற்றாக வந்து கண்காணிப்புக்கு ஆளாக்கப்படவில்லை என்று சொன்னால், ஏற்கனவே பல வழக்குகளில் பல குற்றச்சாட்டுகள் எழுந்ததைப் போல இனிமேல் எல்லா வழக்குகளிலேயும் இது யாருக்கு சாதகமாக இந்த வழக்கு அமையும் என்பதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வந்துவிடும். ஒரு உதாரணத்துக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டில் நடந்த டிஎன்பிஎஸ்சி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தில் முறைகேடுகள் செய்து வினாத்தாளில் தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய குறியீடுகளை செய்து தேர்வு பெற்றவர்கள் பலர் டிஎஸ்பிக்களாக டிஆர்ஓக்களாக உயர் பதவிக்கு வந்து விட்டார்கள். 89 பேர் அதுபோல தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள் என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திலே அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு கூறப்பட்ட பிறகு அது உச்சநீதிமன்றம் சென்ற பிறகு பல வருடங்களுக்கு கிடப்பிலே போட்டு இப்பொழுது தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய தீபக் மிஸ்ரா அவர்களுடைய முன்னிலை இந்த வழக்கு வந்து திடீரென்று எல்லா நீதிமன்றங்களிலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடாக நடைபெற்றிருக்கிறது, அந்த 89 பேருடைய பதவி பறிக்கப்பட வேண்டும், ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கொடுத்த தீர்ப்பை ரிவ்யூ பெட்டி செல்ல அவர் எல்லாரும் 10 இடங்கள் 15 இடங்கள் பதவியில் இருந்து விட்டார்கள் என்று ஏதோ சாதாரணமாக ஒரு பியூனு போஸ்டுக்கு சொன்னதை போல சொல்லி வைத்து விட்டு அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தார். அதே போலதான் நீட் தேர்வில் மிக அழகான கொடுத்த தீர்ப்புகளை எல்லாம் மாற்றி அல்டாமாஸ் கமீர் என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தான் பதவிவதற்கு முன்பாக ஒரு தீர்ப்பை கொடுத்து நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்தார். ஸோ இப்படியெல்லாம் இந்தியாவினுடைய உயர்நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்களில விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு அதிலே உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய அளவிற்கு தீர்ப்புகள் எல்லாம் வருவது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகும். ஏதோ ஒரு வழக்கென்று பார்க்கக்கூடாது, அந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை என்ன, அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார், பசியோடும் பட்டினியோடும் இன்னும் விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இதுபோன்ற தீர்ப்புகளால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மேல்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியாவது மேலே தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும், ஆனால் விளிம்பில் இருக்கக்கூடிய விவசாயிகள், ஏழைகள், எளிய மக்கள் அவர்கள்தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் சொன்னால் இதுபோன்று ஊழல்வாதிகள், இதுபோன்று தவறிழைக்கக்கூடியவர்கள் நேரடியாக அவர்கள் அவர்களுக்கு தான் பாதிப்பை உண்டாக்குவார். எனவே ஒரு நல்ல அரசு செயல்பட வேண்டும், நேர்மையான அரசு செயல்பட வேண்டும், நாணயமான நேர்மையான அதிகாரிகள் அந்த பதவிகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீதித்துறை மிகவும் நேர்மையானதாக இருக்க வேண்டும். நீதித்துறையே நேர்மையில்லாமல் போய்விட்டது, அங்கேயே வழக்குகளை இவர்தான் விசாரிக்க வேண்டும், அவர்தான் விசாரிக்க வேண்டும், இவர் விசாரித்தால் சரியாகாது என்று தேடிப்பிடித்து எல்லா நீதிமன்றங்களையும் விட்டுப்பட்டு நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருவதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் இது சரியான போக்கல்ல, இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான போக்காக முடியும், ஜனநாயகத்துக்கு ஆபத்தாக முடியும். எனவே இப்பொழுது 4 நீதிபதிகள் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமைக்கு எதிராக கிளப்பிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு காண வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் சட்ட வழிமுறைகளின்படி நாடாளுமன்றத்திலே இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அவரை நீக்குவது ஒன்றுதான் இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று நான் கருதுகிறேன்.